ஆனால் இஃபில் பண்ண பிள்ளையை நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. இப்போ பண்ணணும் என்று சொன்னால் பிள்ளைகளை வீட்டில் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் தான் முதல் ஆசான். பிள்ளைகளை குர்ஆன பாடமாக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளை? ஒரு உதாரணமாக முதலாவது ஹிஃபுல் ஆரம்பிக்கணும் எங்கேருந்து? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த பிள்ளை அழகாக ஓது. அதுக்கு நமக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம அதோட அந்த பிள்ளைகளோட பழகணும். நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஓதணும், நானும் கொஞ்சம் கொஞ்சம் பாடமாக்கணும். அந்த லெவலுக்கு நாங்கள் வரணும். விளங்குதானே? ஹை. அப்போ அந்த பிள்ளை சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாக்குது. பின்னாடி இருந்தே ஆரம்பிங்க சூரத்துல் நாஸ். ஆ மாஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபலக். தாய்மார்களுக்கு இதோ அவங்க ரொம்ப அழகாக செய்யலாம். அவங்களும் இதோட தொடர்பாகி என்ன செய்யலாம்? தாய்மார்கள் இந்த பிள்ளைகிட்ட கேட்கலாம், இன்னைக்கு சூரத்துல் நாசத்தா பாடமாக்கிதா, சூரத்துல் ஃபலக். அப்படி ஜுசு அம்மை, ஜுசு அம்மை ஃபுல்லாக முடிச்சுட்டாரு. அப்புறம் ஜுசு தபாரக், அதுக்கப்புறம் கத்சமி அல்லா, அதுக்கப்புறம் காலஃபமா, அதுக்கப்புறம் ஹாமி. இங்கே உள்ள அஞ்சு ஜுசு. இப்போ அதுக்கு போகிறது அங்கே அலிங்க வரலாம். அலிஃப் லாமீம், சயகூல், தில்க ருசுல், லந்தனாலு, والمحسنات لا يحب الله يا سميع ولا ولنا قال ما لو عالم يعتذر وما من ذاب وما بري ربما سبحان الذي قال علم اقترب قد افلح ابدي انسيم قرانه பாடமாக்கி ஓதலாம். ஹை. அப்ப இந்த ஜுஸுகள், நான் சொல்றது ஜுஸுகள், அதுக்குள்ள உள்ள சூராக்கள், இது முதலாவது விஷயம். இப்ப ஹிஃபில் பண்ணும் பொழுது லேசான ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படி பாடமாக்குறது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய குர்ஆன பாடமாக்குறோம், நிறைய துஆக்களை பாடமாக்குறோம். எப்படி பாடமாக்குறது? நீங்க ஒரு வரி உதாரணமா குல் ஆவுது பிரபி நாஸ், குல் பிரபி நாஸ் இருக்கு. முதலாவது ஒரு சொல் எடுங்க, கொல் கொல் கொல், மூணு நாலு முறை சொல்லுங்க. அது மனசில் பதிய வைங்க. இந்த குல் என்ற வார்த்தை குர்ஆனில் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த சூரா நீங்கள் பாடம் ஆகிட்டீங்க. குல் ஹுவல்லாஹு, குல் யா அல்காஃபிரூன், குலபுர பின்னாஸ், குலபுர ஃபலக், குல் வருது. அதே மாதிரி குல்னு நிறைய இடத்துல வரக்கூடிய இடங்கள், ஹதீஸ் எல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய இடங்கள், இந்த பாடம் ஆகிட்டீங்க. குல் என்ற வார்த்தை, ஒரு வார்த்தையை பாடமாக்குறீங்க, அதுக்குள்ள இத்தனை ஆயத்து வந்துடும். அப்போ குல் ரைட். அஊது அஊது அஊது. சிலவங்களுக்கு ஒரு முறை சொன்னால் பாடம் வந்துடும், சிலவங்களுக்கு ரெண்டு முறை சொன்னால் பாடம் வரும், சிலருக்கு மூன்று முறை, சிலர் நாலு. மனசில் அது பதிஞ்சிட்டு என்று சொல்கிற வரைக்கும் அதை சொல்லுங்க. பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த முறையை. அப்போ கொல் பதிஞ்சிருச்சு, அஊது பதிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? கொல் அஊது கொல் அஊது, அதை மூணு முறை சொல்லுங்க. கொல் அஊதுன்னு மூணு முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாங்க பிரபின்னாஸ் அல்லது பிரப் பிரப் பிரப்பு நமக்கு தெரியும், ரப்புக்கு முன்னால பாவசே தெரியுது. அப்போ பிரபின்னாஸ் 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 இப்போ இது மூணு முறை சொல்லுங்க. பதி இல்லையா நாலு, பதி இல்லையா அஞ்சு, பதி இல்லையா ஆறு, ஏழு, எட்டு சொல்றதுனால பாவம் கிடைக்குமா? கிடைக்காது, நன்மை தான் கிடைக்கும். திருப்ப திருப்ப சொல்லுங்க. ஆயிரம் முறை சொல்லி பாடம் வருதுன்னா பாடமாக்குங்க. ஆனால் நீங்கள் ஆயிரம் முறை தான் முதல் முறை சொல்லுவீங்க, அதுக்கு பிறகு இன்னொரு வார்த்தை சொல்லும் பொழுது அது தொள்ளாயிரமாக மாறும். குர்ஆனுக்கு இருக்கிற பவர் அது. நீங்கள் அந்த வார்த்தைக்கு கொடுக்குற கஷ்டம் வேறு ஒரு வார்த்தையில் அல்லாஹ் மரண சக்தியிலே படுத்துவான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 11 வயசில் முதலாவது வருஷம் 8 ஜூஸு பாடம் வாங்கினேன், ரெண்டாவது வருஷம் 22 ஜூஸு பாடம் வாங்கினேன், 12 வயசு கடைசியில் 30 வயசையும் முடிச்சேனா அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏன் சொல்லடால், நான் பாடமாக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கஷ்டமாயிருந்தது, ஒவ்வொரு வார்த்தையும் கஷ்டமாயிருக்கும். ஆனால் முதலாவது 8 ஜூஸு முடிஞ்ச நமக்கு ரெண்டாவது வருஷம் 22 ஏன் பாடமாக்க முடியுமா இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளுக்கு தான் முதல்ல பாடமாக்க 8 ஜூஸில் உள்ள வார்த்தைகள் தான் அங்கே வருது பின்னுக்கு. அதை ஓர்டர் படுத்துறது மட்டும்தான் நமக்கு இருக்கு வேலை. ஒழுங்குபடுத்துறது ரப்பு முன்னுக்கு வரும், அவுது பின்னுக்கு வரும், இங்கே முன்னுக்கு அவுது பின்னுக்கு பிறப்பு, ரெண்டையும் ஓர்டர் படுத்துகிற வேலை, இங்கே வார்த்தைகளை பாடமாக்குற வேலை. நல்லா புரிஞ்சு கொடுங்க. பாடமாக்குறது என்பது முதல் பகுதி. அம்மே தசாலும், தபாரக் அல்லதி, கசமி அல்லா, காலஃபமா, இதெல்லாம் பாடமாக்க பெரும் பாரியான பெரும் அதிகமான வார்த்தைகள் அங்கே வந்துடும். அப்போ அதை பாடம் என்ன செய்யணும்? கொண்டு வந்தால் இந்த வார்த்தைகளில் நீங்கள் பெரும்பாலான வார்த்தைகள் நீங்கள் உள்ளத்துக்கு கொண்டு வந்துருங்க. குறிப்பாக நம்ம இந்த வார்த்தைகளில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி மனசுல பதிச்சிடணும். அப்ப நாஸ் இப்ப பாருங்க, குல் அஊது பிரபின் நாஸ் பிரப் அன்னாஸ் நாலு சொல். இந்த நாலு சொல்லும் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. ரப்புன்னு எத்தனை இடத்துல வருது, நாஸ்ன்னு எத்தனை இடத்துல வருது, குல்ன்னு எத்தனை இடத்துல வருது, அவுதுன்னு எத்தனை இடத்துல வருது. அப்ப இந்த வார்த்தை நீங்க பாடமாக்குனது நாலல்ல, 40. நீங்க பாடமாக்குனது நாலல்ல, உங்களோட பிள்ளை பாடமாக்குறது நாலல்ல, 40 வார்த்தைகள். 40 விட கூட தான் இருக்கும். 1-10 வரும், 20 வரும், 30 வரும். குர்ஆன்ல இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் நீங்க பாடமாயிட்டீங்க. இப்ப என்ன செய்யணும்? இப்ப குல் அஊது பிரபின்னாஸ் இது லேசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாடம் தானே, கஷ்டமான ஒரு ஆயத்தை சொன்னா விளங்கும். விளைஞ்சா இதை திருப்பி திருப்பி சொல்லணுமா நினைக்காதீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். விளங்குதா? இது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லாரும் தெரிஞ்சதுனால சொல்றேன்.
அதனால நீ உங்களோட பாட்டுக்கு பெரிய சூறா சொல்லிட்டு போயிருந்தீங்க, எங்களுக்கு விளங்கலமான சொல்லுவீங்க. அதனால சொல்றேன், குல் அஊது பிரப்பி நாஸ், குல் அஊது பிரப்பி நாஸ். இப்ப அடுத்தது மலிக். மலிக் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அன்னாஸ், இது முன்னுக்கு வந்துருச்சு. இப்ப வந்து மலிக் நமக்கு தெரியாதா? இப்ப அதை ஒழுங்குபடுத்து, மலிக் இன்னாஸ். இலா பல இடங்கள்ல வருது, அன்னாஸ் இலாஹின்னாஸ். இப்ப இதுல நீங்க பாடமாக்குனது ஒரு 20 வார்த்தைகள்ல நீங்க பாடமாக்க வேண்டியது ஒரு 5 வார்த்தை தான். இப்படியே நீங்க குர்ஆன ஒண்ணுனா பாடமாக்க பாடமாக்க இந்த மெத்தட்ல பாடமாக்க உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அது ஈஸியாக இலகுவா வந்துடும். இப்ப அதை என்ன செய்யணும்டா, இப்ப இந்த புள்ள நீங்க பிள்ளைகளோ குர்ஆன்ல ஒரு பகுதியை பாடமாக்கிட்டாங்க, சூரத்து நாஸ் பாடமாக்கிட்டாங்க. சூரத்துல் ஃபலக் பாடமாக்கும் பொழுது சூரத்து நாசை சேர்த்து தான் பாடம் கொடுக்கணும். நீங்க சூரத்துல் ஃபலக பாடம் கொடுப்பீங்க, அடுத்த நாள் சூரா இஹ்லாஸ் பாடம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பின்னால ரெண்டும் மறந்துடும். அதனால மூணு மெத்தட்ல கொடுக்கணும். ஒன்று புது பாடம், ரெண்டாவது அதோட சேர்ந்து இருக்கிற பழைய பாடம், மூன்றாவது மொத்தமாக கொடுக்கணும். அது ஒரு ஜூஸ். இப்ப தாராளமா தபாரக்கல் ஜூஸுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஜூஸ் அம்மையில அரவாசி அரவாசியா கொடுக்கணும் ஒரு நாளும், அல்லது காவாசி காவாசி பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது பாடமாக்குற முறை நான் சொல்றேன். அப்ப இதை கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்ப உதாரணமா சூரா முல்க் தபாரக்கல்லதிக்கு பாடமாக்க வந்துட்டீங்க என்றால், இப்ப தபாரக்கல்லதியில நீ ஃபுல் சூரா பாடமாயிட்டீங்க, அது போல நூன் வல் கலமி ஒமா யஸ்துரு, அதை நீங்க பாடமாக்கும் பொழுது நூன் வல் கலமி ஒமா யஸ்துருனை ஓதணும், தபாரக்கல் சூரா முல்கையும் பாடம் கொடுக்கணும். அப்ப புதுப்பாடம் நூன் வல் கலமி ஒமா யஸ்துரு, பழைய பாடம் தபாரக்கல்லதி ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற நேரம் ஈவினிங் பின்னார நேரங்களில் தானே மாறி போறோம். காலையில கொடுத்துட்டீங்க, இப்ப அடுத்து நான் சொல்ற நேரத்தை இப்ப பின்னேரங்கள்ல வந்து இந்த ஜூஸ் அம்மா ஆக பழைய பாடம் தானே, ஜூஸ் அம்மா பாடமாக்கிட்டு தானே, இதுல அறவாசியோ காவாசியோ ஒரு முறையில நம்ம என்ன செய்யணும், திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு சிறந்த ஆசானாக தாயோ தந்தையோ இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் நமக்கு முடியுமான வேறு வழிகளை இதுக்கு தேடணும். இதுதான் ஒரு முறை, ரைட். இப்ப மனப்பாடம் செய்யறதுக்கு நேரம் இருக்குதா? அதிகமாக மதரசாக்கள்ல குர்ஆன் மனப்பாடம் செய்யற பிள்ளைகள் குர்ஆன் மனப்பாடம் செய்யற நேரம் எப்படின்னா மகரிபுக்கு போறோம், மகரிபில இருந்து இஷா, இஷாவில இருந்து ஒரு மணி நேரம், அந்த நேரத்துல அதிகமாக குர்ஆன் மனப்பாடம் செய்வாங்க. நல்ல மனசு ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல்ல இருந்து பாடமாக்கணும், அமைதியான சூழல். இங்கால ரேடியோ அங்கால டிவி இங்கால போன்ல சத்தம் இருந்தா அது கஷ்டமா இருக்கும், அமைதியான ஒரு சூழல் உருவாக்கணும் ஒன்று. ரெண்டாவது அமைதியான நேரம் பொதுவாக வந்து இந்த மகரிப் இஷாக்கு பிறகு நம்ம வந்து ஒரு பொதுவாக சத்தம் எல்லா இடத்துலையும் இந்த நேரம், ஆனால் இது ரொம்ப உற்சாகமான நேரம், பாடமாக்குற நேரம், அதிகமாக பாடமாக்கலாம், மனப்பாடம் செய்யலாம், மனசுல நிற்கும். மதரசாக்கள்ல அந்த நேரத்துல புது பாடங்களை பாடமாக்குவாங்க. ஒரு அறையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அமைதியான ஒரு சூழல்ல அந்த பிள்ளைகளை நீங்க பாடமாக்குறதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பாடமாக்குறதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்டு போங்க. அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி உள்ள நேரம், ஃபஜ்ருடைய அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரத்துல எழும்பி அந்த அமைதியான ஒரு மனசோட அமைதியான ஒரு நேரத்துல சூழல்ல நீங்க குர்ஆனை இன்னும் என்ன செய்யலாம், பாடமாக்குறது மீட்டெல்லாம் புதுசா பாடமாக்கி கொள்ளலாம். ஃபஜ்ருக்கு பின்னாடி புது பாடத்தை பாடமாக்குறத கொடுக்குற வளமே உருவாகி கொள்ளணும். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து பழைய பாடங்கள், அதுக்கு பிறகு உள்ள பழைய பாடங்கள் என்ன செய்யணும், நம்ம உருவாகி கொள்ளணும். இந்த மெத்தட்ல நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சு 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 வரும்பொழுது இன்ஷால்லாஹ் முடியுமான அளவுக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ காலம் போறதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, நீங்க பாடமாக்கி முடிக்கலாம் என்ற நம்பிக்கையோட போனால் இன்ஷால்லாஹ் முடிக்கலாம். அப்ப இதுல ஒவ்வொரு விஷயமா துல்லியமாக தேவைப்படுமா இருந்தால் ஃபெமிலியா உள்ளவங்க அப்படி மனப்பாடம் செய்யணும்னா தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம், நேரத்தை எடுத்து நம்ம நேரடியாக பேசிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ், தனிப்பட்ட முறையில் வேற நாள் டைம் எடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம்.